வணக்கம் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்கலாம் ஷார்ட் அண்ட் படிச்சுட்டு இருக்கலாம் இல்லை லைஃப்பில் எதாவது அச்சீவ் பண்ண முடியுமா நான் சோதிச்சுட்டு இருக்கலாம் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் சின்ன கீ பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக எங்கேயாவது யூஸ் ஆகும் கண்டிப்பாக பாருங்கள் நான் ஒன்றும் பெரிய ஸ்டோரெலாம் சொல்ல போகிறதில்ல ஏன் ஸ்டோரி தான் ஷார்ட் அண்ட் ஜூனியர் நான் எப்படி பாஸ் பண்ணுறத சொல்ல போகிறேன் நீங்கள் நினைக்கலாம் ஷார்ட் அண்ட் ஜூனியர் பாஸ் பண்ணலாம் மேட்ரா ப்ரோ யூபிஎஸ்சியாக இல்லை டிட்டா இல்லை எஸ்எஸ்சி அது அப்படின்னு நினைக்கலாம் அவங்கவுங்களுக்கு அவங்க எக்ஸாம் பெருசு ஸோ இந்த நான் பாஸ் பண்ணதை விட நான் அதில் கற்றுக்கிட்டது நிறைய விஷயம் அது என் லைஃப்ல இனிமேல் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால் இந்த வீடியோ நான் ப்ரிப்பர் பண்ணுறேன் மேக்ஸிமம் இந்த ஸ்டோரி எங்கள் வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் சரி உங்கள்கிட்டையும் சொல்லணும்னு தோணுச்சு அதனால் இந்த வீடியோ பண்ணுறேன் என்னென்னா ஃபர்ஸ்ட் வாட்டி நான் எக்ஸாம் போனேன் ஃபர்ஸ்ட் அட்டம் வாட்டி போனேன் எனக்கு போயிடுச்சு அப்போ நான் ஹண்ட்ரட் எக்ஸைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் எனக்கு போயிடுச்சு நான் ஃபீல் பண்ணல ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ணல நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணுவேன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்பீட் புக்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வச்சிருந்தேன் பட் எக்ஸாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் இன்ஸ்டியூட் போனோம் அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சினால் போக முடியல நான் அப்படியே சரி விட்டுட்டேன் அப்புறம் கரெக்டாக ஒரு திரும்ப ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு போனால் கரெக்டாக ஒன் ஃபார்ட்டு எக்ஸைஸ் கம்ப்ளீட் பண்ண கரெக்டாக ரெண்டு மாதம் தான் இருந்துச்சு எங்கள் சார்ட்ட சொன்ன சார் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன் சார் எங்கள் சார் சொன்னார் இல்லை வேணாம் ஸ்பீட் புக்குலாம் கம்ப்ளீட் பண்ண த்ரீ மந்த்ஸ் ஆகும் டைம் எடுக்கும் டிக்டேஷன் எடுக்கணும் ட்ரான்ஸ்க்ரிஷன் பண்ணோம் இதுமாதிரி நிறைய வேலை இருக்குது ரெண்டு மாதத்தில் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லை சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னா அப்புறம் உங்க விஷயம் சொல்லிட்டாரு அப்புறம் இன்ஷ்டன் ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டால் அவங்களும் சொன்னாங்க ரெண்டு மாதத்தில் பாஸ் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் வேணாம் அப்படின்னாங்க யார்கிட்ட கேட்டாலுமே கஷ்டம் கஷ்டம் தான் சொன்னாங்களே தவிர யாரும் ரெண்டு மாதத்தில் பண்ணலாம் அப்படின்னு யாருமே சொல்லலாம் ஆனால் எனக்கு கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகுன்ற ஒரு தாட் என் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஓகே நம்ம எதாவது பண்ணி பாஸ் பண்ணணும் கண்டிப்பாக இவங்க இவ்வளோ பேர் முடியாதுன்றாங்களே அது எப்படி முடியாமல் போகும் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் யாராவது கிடைப்பாங்களான்னு எனக்கு தெரிஞ்சவங்கலாம் கேதர் பண்ணிகிட்டே இருந்தேன் பட் யாராவது தெரிஞ்சவங்க கிடைப்பாங்களா அப்படின்னு ஒரு யாருமே கிடைக்கல சரி இதனால் விடலை ஒரு நாள் ஒரு சாரை பார்க்க போகும்போது அவர் என்கிட்ட கேட்டார் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஷார்ட் அன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சவங்கள ஷார்ட் அண்ட் படிக்கிறாங்க அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க சார் நம்பர் கொடுங்க சார் நான் பேசணும் அப்படின்னு கேட்டேன் அவர் நம்பர் கொடுத்தாரு நம்பர் வாங்கிட்டு போகிற வெளியே வண்டியை நிறுத்திவிட்டு கால் பண்ணால் கால் போகல சரி திரும்ப கால் பண்ணால் கால் போல என்னடா கால் போகல அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு சிம் கம்பெனி ஒர்க் பண்ணுறான் அவனுக்கு கால் பண்ணி நான் நம்பர் கேட்டேன் இந்த மாதிரி இந்த நம்பர் ஏன் ஒர்க் ஆகலாம் பார்த்து சொல்கிறா அப்படின்னு கேட்டேன் அவன் ஒன்னே பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணல அதனால தான் போகல அப்படின்னா உடனே கட் பண்ணிட்டு நான் அந்த நம்பருக்கு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு கால் பண்ண கால் போச்சு கால் எடுத்தாங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நான் சார் நம்பர் கொடுத்தாரு ப்ரோ நான் தான் பேசுகிறேன் இந்த மாதிரி எனக்கு ஏதாவது சின்ன சின்ன ஐடியா குத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாஸ் பண்ணிக்கிங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் பாஸ் பண்ணலை நீங்கள் பாஸ் பண்ண தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு நீங்கள் கூட அவர் நீங்கள் கண்டிப்பாக நான் அவர் சந்தோஷப்பட்டேன் ஸோ நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டேன் அவர் சரி ஓகே நான் இப்போ பிஸியாக இருக்கேன் நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் சரி ஓகேன்ட்டேன் எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்னடா இது பாஸ் பண்ணவங்களும் ஐடியா கொடுக்கல சரி ஃபெயில் ஆனாலும் ஒரு டிசப்பாயின்ட்டாக கொடுக்குறானுங்க எப்படி பார்த்தாலும் நமக்கு நெகட்டிவாக வருது சரி இந்த வாட்டி என்ன பண்ணுறது இருந்தாலும் சரி நம்ம முயற்சி பண்ணலான்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த நாள் பார்த்தா அவர் கால் பண்ணார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் கால் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு அவர் கால் பண்ண நான் கால் எடுத்து பேசினேன் இந்த மாதிரி மீட் பண்ணலாம் அப்படின்னாரு ஓகே என்ன அப்புறம் அவர்கிட்ட போனேன் அவர் எப்படி இப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எப்படி இப்படி படிக்கணும் என்ன பண்ணணும் எத்தனை வாட்டி ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கண்டிப்பாக நான் அவர் லைஃப்பில் மறக்க மாட்டேன் அதுக்கப்புறம் நேராக வந்தேன் டே நைட் ப்ராக்டிஸ் பண்ணேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த பென்சில் பிடிச்சி எழுதிட்டே இருப்போம் அந்த கை அந்த அச்சே வந்துடும் எனக்கு அந்த அளவுக்கு வச்சு எழுதுவேன் ரொம்ப நேரம் எழுது நாலு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி ஏழு நேரம் எழுதிட்டே இருப்பேன் எனக்கு தேவை பாஸ் பண்ணணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது பாஸ் பண்ணி ஆகணும் மைண்ட் செட் மட்டும்தான் அப்புறம் அப்பப்போ கால் பண்ணி டவுட்டு கேட்பேன் அப்படியே போயிட்டு இருந்தது எக்ஸாம் வந்துச்சு எக்ஸாம் போனேன் எங்கள் இன்ஸ்டியூட் எல்லாருமே சொன்னாங்க கண்டிப்பாக போயிடுவேன் அப்படின்னாங்க சும்மாவே காசு வேஸ்ட் பண்ண நாங்கள் அதை பற்றி எதுவுமே கேர் பண்ணிக்கல எக்ஸாம் போனேன் அடித்தேன் எங்கள் இன்ஸ்டியூட்டில் அஞ்சு பேர் போனாங்க நான் மட்டும் தான் பாஸ் பண்ணேன் ப்ராஸாக போய் சொல்ல வேணும் நிஜமாலே நான் மட்டும்தான் பாஸ் பண்ணேன் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் பாஸ் பண்ணிட்டு அவ்வளோ தான் எல்லாேருமே ஷாக் ஆகிட்டாங்க ரிசல்ட் வந்தோடனே எனக்கு தெரியும் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன் ஏன்னா நான் அவளை நம்பிக்கை வச்சு அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணேன் எங்கள் வீட்டில் சொன்னேன் ஃபேமிலியில் எல்லாருமே சொன்னேன் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு ரொம்ப சா ஒரு லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத நாள் சொல்லலாம் அப்படி இருந்தது நான் இந்த கதை ஏன் சொல்கிறேன்னா அவங்ககிட்ட நம்ம லைஃப்பில் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அது உண்மையாகவும் அதுக்காக நீங்கள் உழைச்சிங்கன்னா இந்த யூனிவர்ஸில் நமக்கு அது ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக யார் மூலயமா வச்சு அந்த ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா எனக்கு அந்த பையன் யாருன்னே தெரியாது நான் யாரோ சேட்டை அந்த பேசும்போது அவர் அந்த பையனை பற்றி சொன்னார் நான் நம்பர் வாங்கி பேசினேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு ஆசைப்பட்டு பண்ணிங்கன்னா இந்த யூனிவர்சல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ நீங்கள் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாம் படித்தாலும் சரி லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாலும் சரி அதை முழு மனசோட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும் இன் எப்பயுமே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும் போது அதுக்கான தடங்கள் வரும் நீங்கள் அதை விடக்கூடாது இப்போ அந்த பையன் நான் கால் பண்ணேன் ஃபோன் எடுக்கல சரி இது விட்டுருக்கலாம் நான் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு அதுக்கப்புறம் இப்போ ரீசார்ஜ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் பட் நமக்கு அது வேணும்னா நம்ம ஃபுல் எஃபர்ட் போடணும் கண்டிப்பாக அது வேணும் அப்படின்னு சொல்லி அது கண்டிப்பாக இப்போ கிடைக்கும் ஓகேங்களா அதனால் எப்பயுமே முயற்சி விடாதீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக எனக்கு கிடச்ச ஒருத்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் உண்மையாக உழைச்சிங்கன்னா கடவுள் யாரையாச்சும் நம்ம கண்டிப்பாக அனுப்புவார் கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே பாஸ் பண்ணுவீங்க எல்லாமே முடிப்பீங்க ஆல் தி பெஸ்ட் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு இந்த ஸ்டோரி சொன்னேன் இந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை